ஹாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆல் இன் ஒன் யூடியூப் சேனல். நம்ம நேற்று மனப்பாட பாடல் பார்த்தா நீங்கள் முழு பாடலும் பாடமும் பார்க்கலாம், க்வெஸ்சன் ஆன்சரும் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. வாலிய வாலியவி, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாலியவி. ஈழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாலியவி. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாலியவி. சூழ்களை நீங்க தமிழ் மொழி உங்க துளங்குக வையகமே. தொல்லை வினைத்தர தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தமிழ் தமிழ் வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சொல்லும் பொருளும். நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு, நிலப்பகுதி. சூழ்களில் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ், தொல்லை, பழமை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது. அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மெதுவா. அறிந்ததனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் மொழி வாழ்த்து. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்தெழுதுக. வாழ்க வாலியவே, வாழ்க வாழ்க, எங்கள் என்றென்றும், வானம், வளர்மொழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குருவினா. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? விடை, ஏழு கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது. அடுத்த க்வெஸ்சன், தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? விடை, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் தமிழ் மொழி வளர்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா செறிவினா. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. விடை, தமிழ் மொழி எக்காலத்திலும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க. ஏழு கடல் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ் மொழி வாழ்க. எங்கள் தமிழ் மொழியாகிய தாய்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிந்தனை வினா. பாரதியார் தமிழை வன்மொழி என்றும் அழைக்க காரணம் என்ன? விடை, தமிழ் மொழி எக்காலத்திலும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க. ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழி மென்மேற்ற உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களை உண்டாக்கும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ அப்படி புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஆல் இன் ஒன் சேனல்.